ஆஹா ஹா வீட்டு சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு தான் ஆஹா சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்ட இந்த மாதிரி சாப்பாடு தினமும் சாப்பிடலாம்ப்பா கவலையே படாதீங்க அக்கா நான் இப்ப அந்த வேலையில தான் இருக்கேன் உன் புத்தி எங்க போகும் ஆனா வொர்க் அவுட் ஆகணும்ல பொண்ணு அழகா இருக்கிறதுனால லவ் மேட்டர் கொஞ்சம் இழுக்குதுரா சீக்கிரமாவே அதையும் கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஆல்ரெடி நீ பொண்ணை பார்த்து வச்சிட்டியா தினமும் பாத்துக்கிட்டே தான் இருக்க என் காலேஜ் தான் பேரு வினம்பரா அந்த பொண்ணா ஏ நீ பாத்துருக்கீங்க அந்த பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணாச்சேடா சம்முனு கும்முனு கூட இருப்பா அவ விஸ்வநாத சாஸ்திரியோட பொண்ணுடா அது மட்டும் இல்ல எனக்கு வரப்புற பொண்டாட்டி அவதான் சங்கீதமும் படிப்பும் மட்டும்தான் அவளுக்கு உலகமே இனிமே எனக்கு அவ மட்டும்தான் உலகம் அவ உன்னோட ஸ்டூடண்ட்ரா தப்புடா ஹலோ நான் லவ் பண்ண பொண்ணுதான் ஸ்டூடண்டா வந்துச்சே தவிர ஸ்டூடண்ட நான் லவ் பண்ணல இதுல நாலாம் லெக்சரரடா நம்ம பெருசு ஒரு வேலைய ஓபடிச்சது இங்க வந்தா அவ்வளவுதான் அதுல ஒண்ணு தப்பு இல்ல இவரோ நான் காலேஜ் படிக்கும் போது தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு ஏ ফুল சப்போர்ட் உனக்கு தான் தூள் கலப்பு आनंद முப்பது வருஷமா ஒரே ராகம் ஒரே தாளம் ஆரம்பிங்க மனசு என் தாத்தா ஸ்ரீ ஸ்ரீ சங்கரமட மாணிக்க சாஸ்திரிகள் ஒரு பெரிய சங்கீத வித்வான் அவர் சாகும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு டேய் ரிஷிகேஷா வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வநாத சாஸ்திரிகள்ட்ட சங்கீதம் கத்துக்கோ அப்பதான் நீ பிறந்த பயனை அடைவன்னு சொல்லிட்டு பரலோக பிராப்தி அடைஞ்சிட்டாரு அந்த வித்வானை தேடிதான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் மகானுபாவுடு இருக்காரா செத்துட்டாரா அப்படி கேட்ட சாரிகேஷா இவர் உனக்கு மாமா இல்லையா நீ எனக்கு அண்ணன் இல்லையா மாமா உங்ககிட்ட ஒரு நாளாவது ஒரு நாள் என்னப்பா உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து கத்து ஐயோ தாத்தா விஸ்வநாத சாஸ்திரிகள் என்ன அவரோட சீடனா ஏந்திட்டாரு வாங்க வேலைய ஆரம்பிப்போம் இல்ல பாட்டு பாடலான்னு சொன்னேன் டேய் சாருகேஷா நான் எஸ்பிபி மாதிரி பாடலடா எஸ்பிபி ஏ தான் பாடுனாரு எங்க மாமாக்கு காமன் சென்ஸும் உனக்கு மியூசிக் சென்ஸும் இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா டேய் கேஷ் ப்ரோ என்கிட்ட கொடுத்துட்டியே இப்பலடா பண்ணுவே நோ சாருகேஷா எஸ் ரிஷிகேஷா சாருகேஷா நோ ரிஷிகேஷா எஸ் சாருகேஷா மாமா உனக்கு சங்கீதம் இல்லடி சங்குதா என்ன எப்பவுமே நம்ப மாட்டீங்கல இவனா பாடுனா கேளுங்க கேசட் தப்பா போட்ட மாமா பரவால திருப்பி போட்டு பாரு பயமுடுறா உன் அட்வைஸ்லாம் தேவையில்ல டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல கடுப்போட யாரும் இல்ல யாரு போமா இங்க சாரி சொல்லு சாரி ஏய் டேடி ஷாலு அட எனக்கு ஒரு சான்ஸ் இல்ல தொட்டா இவள தடா ஹலோ 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 மேடம் ஒரு நிமிஷம் சீனியர்ஸ்க்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா குட் மார்னிங் ரெஸ்பெக்ட் அது சாரங்க ஓய் கையட உன்ன அப்புறமா வச்சிக்கிறேன் கண்ணே வெயிட் பண்ணு வெறும் குட் மார்னிங் மட்டும் தானா சாரங்க 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 இருக்க புதுசா வந்திருக்க இந்தி டீச்சர்னா என்னடா ராகிங்கா மஜ்ஜா இப்ப தாண்டா மாஸ்டர் ராகிங்
குட் மார்னிங் சொல்லுமா, குட் மார்னிங் சொல்லுமா கண்ணு, குட் மார்னிங் சொல்லு. கெட்ட வராதீங்களா, குட் மார்னிங் சொல்லுமா உங்களுக்கு, குட் மார்னிங் சொல்லுமா உங்களுக்கு, குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்லுமா உங்களுக்கு, குட் மார்னிங். தெரியும் और प्यारी लड़की हो, இவன் பெரிய கிளாடி மச்சான். இந்திய மர ராஷ்டிர பாஷா ஹை. அட தெரியும் சார், அது நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படமாச்சே. இவன் ஒருத்தன் ராஷ்டிர பாஷானா ரஜினி நடிச்ச பாஷா படம் இல்லடா, நேஷனல் லாங்குவேஜ். நான் உங்களுக்கு ஹிந்தி கத்து தர மாட்டேன். அடடா சூப்பர் சார், வரலாம் வந்துட்டே. நீங்க ரொம்ப சூப்பர் சார். பைட்டியே பைக் எடுக்க தான் சார் போறோம். பைட்டியேனா உட்காருன்னு அர்த்தம்டா, உட்காருங்க. எந்த பாஷையும் தினமும் பேசி பழகுனா வந்துரும். நீங்களும் என் கூட பேசி பழகுனா ஹிந்தி உங்களுக்கும் வந்துரும். समझ रहे ना विनम्रा जी? विनम्रा जी लेंगे, विनम्रा पी. पंडिता राजू अंगरदे एंगलोड़े कुड़मत पेरे. अच्छा, अब हम चिन्ह-चिन्ह वार्ते के लिए कतकला. मतलब मैंने प्यार किया. इधर अपड़िए तमिल में सुनेंगे पाकला. सलमान का नर्ज़ पड़ों, यंगूला रोमनाल वाड़ची. मूड़ा, मूड़ा मढ़िया. इसका मतलब ना कादल करे. ஏண்டி வினம்பரா, நம்ம இந்த மாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஊமேலே கான்சென்ட்ரேட் பண்றாரு, என்ன விஷயம்? சாச்சு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல. இருந்தாலும் சூப்பரா இருக்காருல்ல, எப்பவோ ரெட் புல் அடிச்ச மாதிரி சூப்பர் ஸ்பீட்ல இருக்காருடி. என்னமோ எனக்கு இப்படி தெரியும், நான் ஒண்ணு அவர் அப்படி பார்க்கல. என்ன வேணாலும் நீயே சொல்லு. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தம்பி, ப்ரோசீட், நான் பாத்துக்கிறேன். தம்பி அண்ணனுக்கும் கொஞ்சம் மிச்சவைங்க. ரிஷி எத்தனை தடவை நம்பர் கொடுத்தாரு, வாங்கி வச்சிருந்த பியூஸ் ஆயிருக்கும். ஆல்ரெடி 9841280410. ஆஹா, ஞாபகம் இருக்கிறப்போ எதுக்காக எழுதி வச்சுக்கணும்? நீயும் சூப்பர் தாண்டி. யாருக்குடி போன் பண்றீங்க? யாரு அவ? அவ என்ன போக்குறியா, பொல்லாதவனா, இல்ல ரவுடியா, இல்ல கேடியா? யாரு அவ? இது எல்லாத்தையும் தனித்தனியா பாத்துக்க, ஒன்னா பாத்துருக்க மாட்டல. வருவான் பாரு. மோஷன் கார்னல் லமனா ஃபைட் பண்றது இல்லடா. ஆனா இவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. மினிமம் செக்யூரிட்டி கூட கொடுக்கலையேன்னு தப்பா நினைக்க கூடாது. சோ ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் நாம அடிச்சுக்கலாம். சாகுற வரைக்கும் அடிச்சிட்டு சாகலாம். வாங்கடா. யாரோட அடி பண்ணி சங்கர்ன ஆளுங்க நாங்க எங்க அடி பண்ணி எங்க அடி அற பாக்கலாம். ஏய் அற Oh!
இன்னைக்கு ராசியே சரியில்லைங்க. ராவகாரத்துல கிளம்பிருப்பேன் போல இருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்தீங்க. உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறனோ தெரியல. நீங்க ஏன் வீட்டுக்கு சாப்பிட வரக்கூடாது? கடஞ்ச பருப்பு, ஆவக்காய், நெய், மோர் குழம்பு. I love you, baby. உனக்காக ரிஸ்க் எடுக்கிறது என்ன? என்ன வேணாலும் செய்வேன். இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுகளை பார்த்தாலும் பைத்தியக்காரத்தனமா பிஹேவ் பண்ணுவேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் டவுட்டே இல்லாம கிளியரா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். முடிவே பண்ணிட்டேன். உன் பதில் என்னன்னு இப்ப சொல்ல வேண்டாம். டேக் யுவர் ஓன் டைம். ஆனா நாளை காலையில கொள்ள சொல்லிடணும். ஆனா லைஃப்ல இந்த மாதிரி ஐயோ லைஃப்ல இந்த மாதிரி விஷயத்துக்கு அவசரப்பட கூடாது. டேக் யுவர் ஓன் டைம். ஆனா காலையில கொள்ள சொல்லிடு ப்ளீஸ். சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா உனக்கு என்ன பிடிச்சிருந்ததுனா நாளை காலையில கிரீன் Dress போட்டுட்டு வா. அதையே நம்ம காதலுக்கு பச்சை கொடியா எடுத்துக்கறேன். டேக் யுவர் ஓன் டைம். நாளைக்கு மார்னிங் கிரீன் Dress ப்ளீஸ். என்னடா மடப்பசங்க மாதிரி உளறீங்க? நிஜமாவே அவங்க கிட்ட என் பேர் சொல்றீங்களா? சொன்னானா? என்னடா சொன்னா? அவன் பழைய விசு படத்துல வர கிறிஸ்து மாதிரி கிறுக்குத்தனமா பேசுறானா? ஏண்டா விளக்கனே, நம்ம அருவா டைரக்டர் ஹரி படத்துல வர்ற சாமி வில்லன் மாதிரி நம்ம அண்ணன் சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச பாசா படத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் வருமே, அந்த மாதிரி இவனுக்கு இருக்குமோன்னு பயந்து போய் வந்துட்டானா? இப்போ எனக்கு ஒன்னு நல்லா புரிஞ்சு போச்சுடா. நீங்க ரவுடி சத்தை விட்டுட்டு சினிமா பாத்துட்டு திரியறீங்க. சினிமாக்காரங்களை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. கூப்பிடுறா அந்த இந்தி மாஸ்டர் கூப்பிடு. இன்னைக்கு அவனை ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். தேவை இல்ல, நானே வந்துட்டியா? வா ஊன்னு சொல்லுங்க. நான் எங்க போட்டு தெளிறேன். அடச்சி வாய் மூடு. யோ மாஸ்டர், அன்னைக்கு கேட்டப்போ என் பேரு தெரியலன்னு சொன்ன. சரி, இப்போ என் பேரை தான் சொல்லிருக்கானுங்கல்ல. அப்புறம் ஏன்டா என் பசங்களை போட்டு நீ அடிச்ச? நம்பல சார். என்னது நம்பல சார்? ஐயோ ஏன்டா இப்படி போட்டு குழப்பற? உண்மைதான் சார் சொன்னா, அவன் மேல தப்பு இல்ல. ஆனா காலேஜ் பொண்ணுங்களை உங்காலுங்க எப்படி சார் கலாட்டா பண்ணுவாங்க? இவ்ளோ ஏன் சார்? கோடம்பாக்கத்துல ஆட்டோ ஏறி வள்ளுவர் கோட்டத்துக்கு போகணும்னு சொன்னா 300 ரூபாய் கேக்குறான். அநியாயமா இருக்கானா? சங்கரன் ஆளுங்கறான். என்ன சார் இது? இப்படி பேப்பர்காரன், பால்காரன், ஆட்டோக்காரன் எல்லாரும் உங்க பேரை பயன்படுத்திக்கிறான். உங்ககிட்ட வேலை செய்யற எல்லா பையலும் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. இது சத்தியம். இவனுங்க எல்லாரையும் தூக்கிட்டு புது ஸ்டாஃப்ஸ் அப்பாயின் பண்ணுங்க. அவங்களுக்கு போட்டோ ஐடென்டி கார்டு எல்லாம் கொடுத்து கார்பரேட் ஆபீஸ் ரேஞ்சுக்கு மாமூல வசூல் பண்ணுவோம். தப்பை காலத்து வச்சிருக்கானு தடி பசங்க. அப்புறம் வேற என்ன சார் கிளம்பட்டுமா? ஏன் கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சா? உண்மையிலேயே இவன் மூலகாரன் சார். இவனை மட்டும் தூக்கிடாதீங்க. ஓகே, கியூட் பாய். அழகு டாட்டி.